மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு உதவிடும் வகையில் பேட்டை முகமது நயினார் பள்ளிவாசல் ஜமாத் இளைஞர்கள் சார்பில் பொதுமக்களிடம் பெறப்பட்ட வெள்ள நிவாரண நிதி 110,000 மற்றும் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் ஆகியவற்றை எஸ்டிபிஐ கட்சியிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி பேட்டை காதர் அவுலியா பள்ளிவாசல் தர்காவில் முன்பாக நடைபெற்றது. முகமது நயினார் பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் தாதா பீர் தலைமையில் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தக்கரை பீர் முகமது, வெள்ளையத்தா, சுபியான், அகமது யூசுப் மற்றும் அபுல் ஹசன், சிந்தாகனி, திவான் மைதீன், ஜாபர் அகமது, அப்துல் மஜித் ஆகியோர் முன்னிலையில் எஸ்டிபிஐ கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் கனியிடம் ஒப்படைத்தனர். என்னுடைய பேர் காதர் ஒலி, பேட்டை எம்என்பி ஜமாத்தை சேர்ந்தவன். கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு எங்களது பேட்டை எம்என்பி ஜமாத் இளைஞர்களுடைய சார்பில் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு துளை வந்தவரிடம் பணம் வசூல் செய்தோம். அதைத் தொடர்ந்து ஜமாத்தில் இருக்கிற அனைத்து வீடுகளிலும் வசூல் செய்யப்பட்ட பணத்தினுடைய மூலமாக 110,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டது. அதற்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை வாங்கி இன்று 21/8/2018 காலை 11:30 அளவில் பேட்டை காதர்வழியா பள்ளிவாசல் தெருவில் வைத்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட தலைவர் அன்புக்குரிய சகோதரர் கனி அவர்களிடமும், நெல்லை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் பீர் மஸ்தான் அவர்களிடமும், எங்களது எம்என்பி ஜமாத்தினுடைய தலைவர் ஹாஜி டி தாதாபீர் மற்றும் தாதாபீர் அவர்கள் மற்றும் எம்என்பி ஜமாத்தினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்த அரும்பாடுபட்டு பணி செய்த கேஓபி நண்பர்கள் மற்றும் அபுகுரைரா ரலில்லாஹு நூலகத்தினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எஸ்பி கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளிடம் இந்த பொருட்களையும் துணிமணிகளையும் ஒப்படைத்தோம். அந்த கேரள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை பேட்டை எம்என்பி ஜமாத்தினுடைய இளைஞர்கள் சார்பாக நாங்கள் செய்திருக்கிறோம்.